தமிழர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரமிளா. நான் வந்து இந்தியாவில் பாண்டிச்சேரியில் பிறந்தேன். என்னுடைய கணவர் பெயர் வந்து பாண்டுரங்கன் இலங்கை வந்தன். நான் இப்போ வந்து ஃபாஸில் வசிக்கிறேன். தாவரத்தை பற்றி ஒரு கேள்வி. இது ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது. நிறத்தின் பெயரை குறிக்கும். விழாக்களுக்கு மங்களகரமாக முன்னிலையில் வைக்கப்படும் ஒரு பொருள். கண்டுபிடிப்பீர்களா என்று பார்ப்போம் குழந்தைகளே. அடுத்தது உணவை பற்றி ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். தமிழ்நாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மராத்தி மன்னர் ஷாகுஜி என்பவரால் இந்த உணவு எல்லாருக்கும் தெரிய வரப்பட்டது. தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு உணவு. இதை கண்டுபிடிங்க பார்ப்போம். நன்றி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் என் பெயர் திலகவதி. நான் பாண்டிச்சேரியில் பிறந்து பிரான்சில் வசிக்கிறேன். என் கணவர் பெயர் உத்திராபதி. எனக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளன. பெயர்கள் திவ்யா, ரீமா, ரம்யா. நான் பட்டர் பிஸ்கட் மூலமாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, உங்களுக்கு மூன்று துப்புகள் கொடுக்கிறேன். முதல் கேள்வி, இது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய அணை. இரண்டாவது துப்பு, இது 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது. மூன்றாவது துப்பு, காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கப் போவது வகையான இயற்கை பேரழிவு. முதல் துப்பு 2004 ஏற்பட்டது. இரண்டாவது துப்பு மக்களுக்கு மிகவும் பேரழிவை உண்டாக்கியது. மூன்றாவது துப்பு, இதன் பெயர் ஜப்பான் நாட்டின் மொழியை சார்ந்தது. இதையும் கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் மோகன். நான் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கின்றேன். நான் இன்று உங்களுக்கு ஒரு சிலையை பற்றி கேட்கப் போகின்றேன். முதல் கேள்வி, மூன்று துப்புகள். முதல் துப்பு, இந்த சிலை பிரான்ஸ் நாட்டு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. அமெரிக்க அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது. இந்த சிலை சுதந்திரத்துடன் தொடர்புடையது. இது எங்கு இருக்கின்றது? இது ஒரு நதியின் பற்றி கேள்வி. இது பாரிஸ் நகரத்தை கடக்கின்றது. இதன் நிலம் 770 கிலோமீட்டர் நிலம் கொண்டது. இது ஒரு ஆங்கில கால்வாயில் கலக்கிறது. இதன் பெயர் என்ன? இது ஒரு புகழ்பெற்ற தலைவரின் கதை பற்றி. இது இந்த தலைவரின் சிலை பிரான்ஸ் நாட்டில் ஒரேயால் தலைநகரத்தில் திறக்கப்பட்டது 2011 அன்று. இந்த சிலை யாருடையது என்று உங்களுக்கு தெரியுமா? மகாத்மா காந்தி. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த பட்டர் பிஸ்கட் விடயத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு கட்டிடத்தை பற்றிய கேள்வி கேட்கப் போகிறேன். இதற்கு மூன்று துப்புகள். ஒன்று, இந்த கட்டிடம் 1889ஆம் ஆண்டு உலக கண்காட்சியின் போது கட்டப்பட்டது. இரண்டு, இது முழுக்க முழுக்க இரும்பினால் செய்யப்பட்டது. மூன்று, இது 320 மீட்டர் உயரம் கொண்டது. இப்போது உங்களுக்கு உயிரினத்தை பற்றி கேள்வி கேட்கப் போகிறேன். இதற்கான மூன்று துப்புகள். ஒன்று, இந்த உயிரினம் விவசாயம் செய்யும் திறன் கொண்டது. அதாவது காளான்களை வளர்த்து சாப்பிடும். இரண்டு, இது ஒரு வகையான தேன் உற்பத்தி செய்யும் திறனை கொண்டது. அதாவது வேறு ஒரு உயிரினத்தை வளர்த்து அதன் மூலம் தேன் உற்பத்தி செய்யும். மூன்று, இந்த இனத்தில் ராணி மட்டுமே முட்டை போட்டு இனவிருத்தி செய்யும் தகுதி படைந்தது.